I have to thank Mr. Madhe sir. அவரோட பிஸி ஷெட்யூல்ல எங்கேருந்து அர்ஜென்டா போனோம் எனக்காக ஓடி வந்தாரு. அண்ட் சுஹாசினி மேம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான், ஒரு இன்விடேஷன் கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல. சச் அ பிக் ஹார்டட் லேடி, அ வண்டர்ஃபுல் லேடி ஹூ டிசர்வ்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் அப்ளாஸ் இன் திஸ் வேர்ல்ட். சச் அ டேலண்டட் பர்சன், மல்டி டேலண்டட் பர்சன் அண்ட் அ கிரேட் ஹார்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். கோமல் சர்மா எந்த விதத்தையும் வந்து அவங்களுமே இட்ஸ் இஸ் வெரி பிக் ஹார்டட் லேடி அண்ட் வண்டர்ஃபுல் லேடி, வாட் அ பியூட்டிஃபுல். இந்த நாங்கள் ஆக்சுவலி துபாயில் ஒரு இதில் மீட் பண்ண கோமல் சர்மாவை சொன்னால் என்னோட ஆல்பமில் நடிக்கிறானா, அந்த மினிட்டே என்னோட ஆல்பம் பெருசாயிடுச்சு. ஸோ ஷி இமீடியட்லி கேம், ஷி ஆக்டட் ஃப்ரீலி அண்ட் ஷி வெண்ட் அண்ட் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ ஷி டிட். சனோஜ் இஸ் ஆல்சோ கோமல்ஸ் ஃப்ரெண்ட், அவரும் சொன்னோடனே ஹி கேம் அண்ட் டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் தேங்க்ஸ் சார் முத்தமிழ், கிரேட் டேலண்ட். அண்ட் தேர் மை ஃப்ரெண்ட் ஷாலினி இஸ் தேர், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். குவைட்டா உட்காந்து என்ன அர்த்தம், சிங்கர்ஸ் ஷாலினி. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப சச்ச ஷார்ட் நோட்டீஸில் ஒரு சொன்னதுனால தான் கொஞ்சம் அவசரமாக போகணுன்னு இருந்தது. முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ஐ கேன் ஸ்பெண்ட் அ ஹோல் டே ஹியர் ஃபார் ஹர் பிகாஸ் ரொம்ப ஒரு பிக் ஹார்டட் லேடி. ஆமாம், ரொம்ப ஈகை குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க. ஸோ இப்போ வெற்றி கூட கேட்டார், எங்கே சார் நிறையா ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்கவே முடியாதுலன்னு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும் நம்மளை வந்து, ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அப்படின்னு இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாளர் அவங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 30 வருஷம் ஒரு நட்பு இருக்குது. என்னென்னா நாங்கள் ஜென்டில்மேன் பண்ண காலத்துலேருந்தே அவங்க வீட்லேயே இருந்து ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு தூங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அங்கேயே. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல நட்பாக புரிதலோடு இருந்தோம். அதை தாண்டி தொழில் முறையாக வந்து வரும்பொழுது வந்து சாக்லேட் படம் பண்ணும்பொழுது இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல நாஸ்டாலஜான்னு சொல்லணும், என்ன சுகாசினி மேடமும் நீங்கள் இருக்காங்க, ஏன்னா அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வைப்பான ஒரு பாட்டு அது, ஆக்சுவலாக அந்த மலைமலை சாங்கு. அதை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரை ட்ரை பண்ணோம். பட்டு காட்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி வந்து மேடம் ரகனா மேடம் வந்தாங்க, அவங்க பாடினாங்க. அதுக்கு பாடினதுக்கப்புறமா அது வந்து அந்த பாட்டோட வீச் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட் தட் யூ நோ ஷீ நோ லெண்டர் வாய்ஸ் ஃபார் மை ஃபிலிம் அண்ட் தட் பிகம் அ கிரேட் சக்ஸஸ். அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலை பயம் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஒரு 30 வருஷமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும், மியூசிக் பற்றி இருக்கும், ஆர்ட்டை பற்றி இருக்கும், அதுதான் இருக்கும். மொழியே மற்றபடி அந்த டெடிக்கேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பர்சன். அது மட்டும் கிடையாது, இன்னும் அவங்களோட கலைப்பயணம் எப்படி இருக்குன்னா ஷி பிளஸ்டு வித் என்ன, அவங்க அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு நேஷனல் அவார்டு வினி சன் கொடுத்துருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் படத்தில் ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க. ஐ கான் கால் ஹர் அஸ் அன் ஆக்ட்ரஸ் பிகாஸ் ஷீ லிவ்டு வித் த கேரக்டர் அண்ட் யூனோ ஷி இஸ் கோயிங் டு வாட் யூ கால், அவங்க இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களை தான் போய் சொல்கிறோம் கட்டாயமா. அதனால் நிச்சயமாக தே ஆர் கோயிங் டு ஹிட் இன்னோ கிரேட் ஹைட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்ஸஸ்களும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிட்டு உங்ககிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய தெரிந்த முகங்கள். மாதே சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிகிட்டு இருப்போம் சினிமாவை பற்றி. இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பித்து நான் சொன்னேன், மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும்
ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க. ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ்லேயும் ஒர்க் பண்ணவங்க. ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாம் தெரியும். ரிங்கு இருக்காங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெஞ்சில் நான் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க. அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரி திங் இஸ் பாசிபிள். நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்குது. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி அந்த திப்போட சன்னுன்னு தெரியவே தெரியாது. ஏ நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்கிதேன்னு பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக டேலண்ட் புது புது அவென்யூலேருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு ரெண்டு நாளும் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட், இது வந்து ரொம்ப மெச்சோர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட். இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட். இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன், அது வெரி பேப்பி. எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னார், கேட்டார். நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ, அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன். உடனே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனார் என்கிட்ட. ஸோ அதனால் சினிமான்ல லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டால், ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில் 6 மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தது. நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சுது, ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும், நிச்சயமாக நன்றி சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு என்ன, வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்கே இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது, குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க, திரும்பி 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 போடுவாங்க, கரெக்டாக பிடிச்சி சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேக் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. 1997 எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன், 49 கிலோ தான் இருந்தேன். இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் வந்து, தினம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் இருக்கிற நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்தும் வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க என்னுடைய நன்றியெல்லாம் அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும். நீங்கள் வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட தோஸ்த் கொலீக், என்னோட வெரி ஃபேவரட் பர்சன் ஷாலினி, பாப் ஷாலினி, சொன்ன உடனே கிளம்பி வேற ஏதோ ரெக்கார்டிங்லேருந்து பாதிலேருந்தே ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அவங்க வந்தது கூட சொல்ல சைலண்டாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. நானாக பார்த்து அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சேன். சச் எ நைஸ் பர்சன், ஷீஸ் எ வண்டர்ஃபுல் பர்சன். அண்ட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு சே, படங்களில் எல்லாரும் பார்த்து அவங்களோட ஃபேவரட் ஹீரோ பார்த்து அந்த மாதிரி ஹிட் ஆகிறது தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ படங்களில் பாடல்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்கே கலைஞர்கள் பாடுறாங்க, இசையமைக்கிறவங்கலாம் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு எங்கே அவென்யூ இருக்கு? ஸோ இந்த ஆல்பம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதில் நம்பர் 1 இருக்கிறவங்க
உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா? சிங்கர்ஸ் தாங்க. ஆனா இங்க வந்து நம்ம டிபெண்டா இருக்கும், திரைத்துறைய டிபெண்டா இருக்கும், நம்ம ஒரு ஆக்டர் டிபெண்டா இருக்கும், ஒரு டைரக்டர் டிபெண்டா இருக்கும், ஒரு ப்ரொடியூசர் டிபெண்டா இருக்கும். ஸோ பேரல்கள் குறையும் போது என்ன பண்ணுது, ஜனங்க பாட்டு கேட்கத்தான் போறாங்க. அது எந்த மீடியமா இருந்தா என்ன, அது திரைப்படமா இருந்தானே, அது வெளியில ஆல்பமா இருந்தானே. ஸோ ஆல்பம்ஸ் நீங்க தான் ஜனங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க ஆல்பம் போட்டிருக்கோம். இப்ப நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடியிருக்கேன். அதுல எதுக்கு பாடியிருக்கேன், ஜனங்களுக்கு பிடிக்கும்னு தான் பாடியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பாடணும்னா நான் பிலாசபி பாடுவேன், சைக்காலஜி பாடுவேன், இல்ல வேற ஏதோ பாடுவேன், இல்ல ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதுல பயங்கரமா எல்லாம் பாடுவேன். ஆனா அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல, அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்க பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ், உங்க லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாம் வந்ததுக்கு. அண்ட் பாப் சாங்லி வந்து அவங்க படத்துல பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாப் சாங்ஸ் பாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பாடின ஒரு ஜீனியஸ் அவங்க. ஸோ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு வெல்கம் பாப் சாங்லி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரெஹானா வந்து ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே நாங்கள் மியூசிக் பற்றி பேசிட்டு போவோம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது வந்து சோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூஸ், டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போ இந்த சாங் சடனாக பார்த்தேன், மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் நியூ ரீச்சஸ் ஆல் தி ஆடியன்ஸ். உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஷுட் டெஃபினெட்லி கம் பேக். ஐநோ நான் 13 வயசில் பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்கள் எல்லோரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க, என் பேரே பாப் ஷாலினின்னு பண்ணிட்டீங்க. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் யூனோ அகெயின் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ரெஹானா, ஆல் தி பெஸ்ட் டு யூ ஃபார் யுவர் ஆல்பம். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் தி சேம் ஸ்டேஜ் வித் சுஹாஸ்னி மேம். மேம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்ருக்காங்க. அண்ட் ஷி சச் அ ஸ்வீட் ஹார்ட், சச் அ டவுன் டு அர்த் பர்சன். அண்ட் ஹேட் தி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் தி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் திஸ் கோமல் சர்மா அண்ட் சனுஜ் ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலி பார்க்க போனால் ஸோ பியூட்டிஃபுல். போத் ஆஃப் யூ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் யூ லுக் டன் அ கிரேட் ஜாப் வித் தி வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐ எம் விஷிங் திஸ் ஹோல் முத்தமிழ் சாரும் அன்பன் சாருக்கும் வணக்கம். வண்டர்ஃபுல் ரைட்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ், சொல்லவே வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் மை ப்ளஷர் டு பி அ பார்ட் ஆஃப் ஆல் தீஸ் டிக்னிட்டரிஸ் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் விஷிங் த ஆல்பம் அ கிரேட் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. ரெண்டவர் அவர் பெரிய ரஹ்மான் ஃபேன். ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தார். இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் எங் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோடய சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டுருந்தேன். அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு. யார் பாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஹி செட், நீங்கள் தான் மலை மேலே பாடினது அப்படின்னாரு. ஆமாம், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு. நான் முதல்ல நம்பிட்டேன் நிஜமா தான்ட்டு. அப்புறம் உள்ளே போனால் சொல்கிறாரு, நான் ரஹ்மானோட ஃபேனு, நீ ரஹ்மானோட சிஸ்டராக இருக்குன்னா உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னார். இப்படி தான் கதை ஓடிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. And I should also thank Mani sir. I've never thanked him in any of the, what do you say, stages. Over what you know, beautiful encouraging words are director sonnadilla, but he has told my brother and he will always come and tell me how nicely he's encouraged me and the way he liked the voice and why he likes it and why he doesn't want in certain places my voice and all that. So, Kannathil Muthumittal na madhumadilla or nala line da padna, vedaigod engal nadeinte. Appo Mani sir vandu, he's I believe he told Rehman yaar in the voice and appo Rehman nanchara sister paada vecha edho thappa nanichu paaro nte romba you know careful adu enoda sister appdin sollirkar ye full paada paada vechirkala nee solla vendiyadane appdin sonara. So that comment for me is like my whole lifetime achievement madri. It made my day that day. Admittedly illa appo re-recording fulla na paadna appo sarattu vandile then I sang in kada kada kari
தென் சோ மெனி மணி சார் காம்பினேஷன் இந்த பொன்னியின் செல்வன் ஒன்ல கூட. ஸோ ஹி அதாவது மணி சார் நான் பாடிட்டா டெஃபினட்டா தூக்கக்கூடாதுன்னு நினைச்சிருவாரோ என்னமோ தெரியல, மோஸ்ட்லி இருந்துரும். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு சிங் ஃபார் சச் எ கிரேட் டைரக்டர் அண்ட் அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் ரசிகர், அவ்வளோ அற்புதமான ரசிகர் அவர். அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ் என்ன வந்து என் ஃபர்ஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவாக கொடுத்து அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இன்ன வரைக்கும் மலை மலை நான் ஸ்டேஜில் பாட முடியுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் மாதேஷ் சார். ஸோ ஆல்வேஸ் ஐ கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஹம் பிகாஸ் ஹி டிட் தட் டு மீ. அஃப்கோர்ஸ் ரஹ்மான், ஹி மேட் மீ சிங் ஃப்ரம் கோரஸ் டில் திஸ் இஸ் ப்ராட் மீ அண்ட் தேங்க்ஸ் டு ரஹ்மான். அண்ட் நவ் கோமல் சர்மா இஸ் கோயிங் டு ஸ்பீக் டு அஸ். த பியூட்டிஃபுல் லவ்வபிள் கோமல் சர்மா. எல்லாருக்குமே மத்திய வணக்கங்கள். ஏன்னா சி ரேஹானா மேமோட இசை பத்தி பேசுறதுக்கு வந்து சரஸ்வதியோ சரஸ்வதி கீழே வந்து பாடனா எப்படி இருக்கும், அப்படிதான் இருப்பாங்க. பட் அவங்க அவங்களோட திறமையில எவ்வளோ அவங்க உச்ச கட்டமோ இருக்கலாமோ, ஆனா அதுக்கு மேல மேம் வந்து ஒரு மதர் டெரஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் இல்லை மேம் இது உண்மை, ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்களை பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ, எப்படி நம்ம ஒரு ஃபேனோ கிரேசி ஃபேன் மேம் இதுவும். பட் அவங்க ஆஸ் அ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், மணி பவர் பொசிஷன் இன் த ஹேண்ட் ஆஃப் குட், அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணும். அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான். ஏன்னா சேர் லைக் எவ்ரி டைம் அவங்க என்னென்னா மோர் தென் ஒரு டேலண்ட், அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொல்லாங்கன்னா காட் பிளெஸ்ஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமல் நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம். ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமே பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ ஓகே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா, நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும், அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீன் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரெஹானா மேம் மட்டும் தான். அது அவங்களோட மெக்னானிமிட்டி யூனோ எனக்கு இவங்களோட யூனோ இதில் இது நீங்கள் ஒரு இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன், ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா, இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம். யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது. த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம் இட்ஸ் அ டோட்டலி அன் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு. த வே ஷி இஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும், ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது. நிறைய இப்போ ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது. ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஸோ டோட்டல் அண்ட் டோட்டல் இது எடுக்கிறதுக்கு அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங். பட் இன்னமும் இது வரைக்குமாவும் நான் ஓகே ஆஸ் அ ஹியூமன் பீனாக எப்படி உதவி பண்ண முடியும், ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இதை இருக்கட்டும் ஒரு வேறு இடத்துக்கு போகணுன்னு இருக்கும். மேம் பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம். சுஹாசினி மேம் பற்றி சொல்லணும், மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம். லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷீ சச் அன் அமேசிங் ஹியூமன் பீன். நிறைய இடத்துல மேமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. எப்படி அவங்க நார்மலாக எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட் ஒரு ஆக்டிங்கில் ஷீஸ் லைக் வாட் டு சே அவங்க லெவல்க்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது. டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வானப்பிரஸ்தா பண்ணது, லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட். நான் அது 100 வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம். ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க, ஆஸ் அ டீமும் அவங்க பண்ணியிருந்தாங்க. எமில் முகமது சச் அ அமேசிங் யங் டேலண்ட், அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் சார் சொல்லணும், எங்கள் யூனோ இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஜான் சார். ஏன்னா அவங்க துபாயிலே இருந்தாங்க, அப்போ நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிகிட்ருந்தோம்,
அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து இன்னைக்கு விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் நிறைய அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்க மேக்ஸிமம். ஐநோ நீங்கள் பண்ணுவீங்க, எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. இதில் கவிஞர் ருத்ரா எழுதியிருக்காரு, ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டேலண்ட்னா ஃபென்டாஸ்டிக் டேலண்ட். இப்படி உட்காந்துட்டு நாங்கள் தோசை சுட்டுற ஸ்பீடில் அவர் வந்து லிரிக்ஸ் எழுதிடுவார். அந்த ஸ்பீடில் நான் டியூன் போட முடிஞ்சதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம், நான் ருத்ரா எம்எல் மூணு பேருமே ஒரு தோசை சுட்டுற ஸ்பீடில் ஒரு அதர்ம கதைகளில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் நாங்கள். ப்ளஸ் த சிங்கரும் இருந்தார், அந்த கானா சிங்கர், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அது தெரிஞ்சவங்க தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே எனக்கும் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது, நான் டியூன்லாம் ஃபாஸ்ட்டாக போட முடியுது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ரம்யா, அவங்க தான் இதில் ட்ராக் பாடி எனக்கு அந்த வெஸ்டர்ன் ப்ரொனவுன்சேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் அவங்க எழுந்தாங்க. அவங்களுமே இஸ் இஸ் வெரி டேலண்டட் கேர்ள், ஷீ ஆல்சோ பிகம் எ பிக் சிங்கர். இதில் ஹார்மோனிஸும் பாடியிருக்காங்க. தென் எம்எல் வந்து இஸ் எ கிரேட் டேலண்ட். அவர் ஒரு அனிருத் மாதிரி, ரஹ்மான் மாதிரி வரக்கூடியவர், என்னன்னு தெரில அமுங்கி கிடக்கிறாரு. ஒரு நாள் டெஃபினெட்லி ஹீல் கம் அவுட். மேபி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸில் அவரோட நேம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். மேபி நாட் இன் மூவிஸ் ஐ டோன்ட் நோ, பட் இன் கனடா இஸ் அ பிக் நேம். தமிழ்லையும் ஒரு பெரிய லெவலில் வரணும், இந்தியாவில் வரணும், சவுத் இந்தியாவிலையும் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மணி வி நாயர் இது டைரக்ட் பண்ணுறா, வித் சச் பேஷன் ஹி ஹாஸ் ஃபார் சினிமாட்டோகிராஃபி அண்ட் இஸ் ஆக்சுவலி டிஐ ஆர்டிஸ்ட், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணக்கூடியவர். அவங்களால வர முடியல, ஓணம் தான் அவங்களுக்கு முக்கியமாக போச்சு, இங்கே வரமாட்டேங்கிறாங்க. எனிவே தேவே ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் சொன்னதுனால தான் பிரச்சனை, ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அவங்க கிளம்பி வர முடியல. மேபி சம் அதர் டைம் யூ கேன் மீட் வித் மணி அண்ட் எம்எல். தென் தேங்க்யூ ஜான் சார் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ டன். அண்ட் மை ஃப்ரெண்ட் பாலாஜி லாஸ்ட் மினிட்ல ஹி கேம் அண்ட் டுக் ஓவர். அவனை கெஸ்டாக கூப்பிட்டா, அவன் சன் டிவி ஹெட்டு அண்ட் ராஜ் டிவி ஹெட்டு, ஆனால் வந்து கெஸ்டாக கூப்பிட்டா நான் ஆங்கர் தான் பண்ணுவேன்னு வந்து உட்காந்தான். அண்ட் அரவிந்த் அர்ச்சனா எவ்ரி ஒன் அண்ட் ரெயின் ட்ராப்ஸ் யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் லெட்ஸ் சீ தி சாங் நவ. அதுக்கு முன்னாடி நான் சோலோலாம் பாடல, அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். அழான்னு ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் நடுவில். ஸோ யா, ஸோ இண்டிபெண்ட் ஆல்பம் எப்போவுமே எங்களுக்கெல்லாம் ஒரு கிரேஸ் தான். ஏன்னா வி கேன் ரூல் த ரூல்ஸ் இன் இட். இனிமேல் ஆல்பம்ஸ் தான் வி வாண்ட் டு டூ மோர். வி ஃபவுண்ட் அ பியூட்டிஃபுல் டீம். வி ஹவ் லவ்லி கோமல் வித் அஸ், எம்எல் மோஹமெட் வித் அஸ், மணி வி நாயர், அண்ட் நோ வி ஹவ் அ லாட் ஆஃப் டீம், பியூட்டிஃபுல் பீப்புள் அசோசியேட்டட் வித் அஸ். ரகணா மேம் சொல்லுங்க சார். இங்கே இந்த பக்கம் இருப்போம். யா சொல்லுங்க சார். இல்லை ஆக்சுவலாக தமிழில் நிறைய ஆல்பம்ஸ் அங்கே வந்துருச்சு. ஓகே, கல்யாணம் இது மேன், ஆ மாத்திக்கலாம் மாலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இது. வரது என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க? இல்ல இல்ல, புதுசா சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் EDM இல்லையா? EDM ஜோனல நிறைய சாங்ஸ் வந்ததுல கொஞ்சம் தான் வந்திருக்கு, லிட்டில் மாடர்னா சொல்ல வந்திருக்கோம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பாருங்க, காலையில ஒரு சாயந்தரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு, அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னா, கம்ப்ளீட்டா அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு சாங்கை பார்க்கும்போது கேட்கும்போது இமீடியட்டாக அவங்க மூட் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம். எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன், ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாற்றிடும். ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட், நான் என்ன பண்ணவோ அதுக்கு நான் காமாக இருப்பேன். இட் மேக்ஸ் அஸ் காம். உங்களுக்கு மேம் சொன்னாங்களே சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு, அந்த மாதிரி தான். எத்தனை உழைச்சிட்டு வர ஒடியூசே நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தரது அந்த பாட்டு தான். அவங்க அந்த வேலையெல்லாம், அந்த களைப்பெல்லாம், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும்போது அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா களைப்பும் பறந்து போகுது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை. இது ஒரு ட்ரீம் தானே, ஒரு அடைய முடியாத லவரை பத்தி சொல்ற ஒரு ட்ரீம் தான். அந்த வீடியோல ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல, ரகுமான் சார் வந்து ஆக்சுவலா ரொம்ப சைலண்ட், அது பேசத்தை கேட்காது அப்படி சொல்லுவாங்க. இப்ப நான் அதே மாதிரி பேசணுமா கேட்காம? நீங்க படபடபடபடன்னு இருங்க. நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரெப்பா இருந்தேன் ஒரு காலத்துல, ஒரு ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் சேல்ஸ் ரெப்பா இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவா இருந்தேன். ஸோ என்னை சின்மையை தான் கூப்பிட்டு ஆர்ஜே வாக்குனாங்க, அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன். ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் மென்மையாகவும்
ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார். அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. இல்லை ரஹ்மான் சார் இதை வந்து பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்கை? நான் அவர்கிட்ட அனுப்புனேன். அவர் நேற்று எனக்கு மரியாதையே வேறு. அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல. பையன் கம்ச்சு ஹி செட் தம்ஸ் அப் போட்டார். யார் கம்ட்டாலும் தி வேர் ரியலி லவ் இட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் த நியூ ஜென்ரேஷன் வில் லைக் இட். நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும், அதுக்கப்புறம் தான் என்ன உள்ளே சேர்ப்பாங்க தெரியாது. மேம் உங்கள் ஆசை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம் எஸ் சார், நிறைய பாட்டு பாடுறீங்க, நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் வரீங்க, ஏன் உங்களை பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன் சார், இப்போ பாடுறவங்க தான் முக்கியம் சார், முக்கியம் சார். அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார், அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்கள். என்னது அவங்க வரக்கூடாதா ஸ்க்ரீனில்? தப்பா? இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? சார், அவர் மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? டைரக்டா என்னன்னா, இப்போ நீங்க டைரக்டும் பண்றீங்க. ஆமா, வந்து என்னன்னா ஒரு மியூசிஷியனாவே வந்து பின் பாட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா, செலினா கோமஸ் நல்லா தெரியுறாங்களா, எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல, ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா? பாட்டு லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா? யா யா, அவங்கள பத்தி எல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. சி, அவங்களுக்கும் அவென்யூ இருக்கு, அவங்க புக்ஸ் வெளியிட முடியும், அவங்க வந்து இது கவிதை வேற இடத்துல பேச முடியும், கவி அரங்கம்லாம் இருக்கு, அதெல்லாம் அதுலலாம் அவங்க வர முடியும். அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பண்ணி பண்ண முடியும், டெஃபினட்டா பண்ணலாம். அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம். வாட் இஸ் தட்? நான் வேண்டாம் நான் சொன்னேன். மேடம், வேர்ல்டுல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க இசையமைப்பாளர்லாம் சொன்னீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கடமையை பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவில். இப்ப இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? என்ன, நான் ஆக முடியாது சார், நான் என் பாட்டுல தான் ஹீரோயின், வேற எதுவும் அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டிருக்கேன். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்றோம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸாக நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம். அந்த பாட்டு நான் பாடக்கூடாதா சொல்லுங்க? சில பேர் தூங்காம இருக்காங்களே அவங்களுக்காங்க, அது தூங்கணும்னா அதுக்கு வேற பாட்டுலாம் இருக்கு நிறைய. அது ஒரு வடிகால் அவங்களுக்கு அது. யா, இது ஆக்சுவலி டு டெல் யூ, நான் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணேன். ரஹ்மான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம், ஃபோர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது அது அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஓவராக பட்ஜெட் டேக்கிட்டு இருந்தது. ஸோ ரஹ்மான் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம். இது ஐ திங்க் இட் கேம் அரவுண்ட் 7 lakhs இந்த பட்ஜெட். யா. ஸோ மேம், பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். டெஃபினெட்டாக நீங்கள் ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் பாட்டு பிடிச்சது. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. இனிமேல் வந்து பல்லையிலக்கா பாடின மலமலை பாடின ரெஹான்ற விட்டு மாத்திக்கலாம் மாலை ரெஹனான்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம். இன்ஷாலா, இன்ஷாலா. வாழ்த்துக்கள் மேம், தேங்க்யூ ஸோ மச். அழகான பாடல். ஸோ யாராவது கேள்விகள் வேற யாராவது இருக்கா? யாராவது கேள்வி? இதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். பை த வே, இந்த டாபிக்லேருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். சாரி, இது நான் ப்ரெஸ் இருக்கிறதால நான் சொல்கிறேன். ஐம் டேக்கிங் அட்வான்டேஜ், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். I've started one biryani shop in idu Abu Sali street. So anga vandu we have very nice biryanis. Ella 1000 biryani kada irukku, analum yen taste ku enga veetukku pidicha maadhiri irukra biryani adu. Ena naanga biryani na biryani lovers naanga. So and you can get that taste over there. Neengala try pannalam. மேம், I'm giving you a sample. நீங்க சாப்பிட்டுட்டு அதை பத்தி சொல்லணும்னா சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சா சொல்லலாம். பாய்ஸ் படத்துல ரஹ்மான் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஐ திங்க் சோ, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. டெஃபினெட்லி யூ லவ் இட். நான் வெஜ் உங்களுக்கு வெஜ் வேணா தனியா என்கிட்ட சொல்லுங்க, ஒரு நாள் உங்களுக்கு வெஜ் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஷாப் நேம் வந்து கரீமா டைனிங் ஸ்பாட். எங்க அம்மா சாப்பாட்டுல ரொம்ப ஃபேமஸ். வீட்டுக்கு வரவங்களும் அவங்க அவங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையலோட அவங்க சமையல் தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன். ஸோ அதில் அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து
ரொம்ப ஹாப்பியாக வரவேற்பாங்க. அவங்க நினைவாக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட்டியான கடை தான், ரொம்ப பெருசெலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்லாம், அஃபோர்டபுளாக இருக்கும். இல்லை சொல்லலை, ஆனால் உங்களுக்கு வேணும்னா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம், இல்லை வேணாம் விட்டுருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாரும் சாப்பிடுவோம்ல, சாப்பிட்றோம் பாட்டு கேட்குறோம், சொன்னால் தப்பா? ஆமாம், எஸ் ஸ்பான்சர்ட் பை கரீமா பிரியாணி, சூப்பர், தேங்க்ஸ். வாங்க சார், ப்ரெஸ் இல்லை, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா, வாங்க. Anything else you want to ask? Thank you. Actually, reels பண்ணி போடுறவங்களுக்கு prizes இருக்கு. அதில் most viewed reels-க்கு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் இருக்குது ரெண்டு பேருக்கு. ஸோ அது நாங்கள் எந்த டேட் எங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த டேட்டில் அவங்களுக்கு கொடுத்துருவோம். யா, சாங்குக்கு பிரியாணி கிடைக்கும் போடுங்க, நான் கொடுக்குறேன். என்னது? நோ நோ, மாத்திக்கலாம் மாலை. ஜோடியாக சேர்ந்து நீங்கள் ஜோடியாக சேர்ந்து விடாது, யார் வேணால் பண்ணலாம், ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுங்கள் போகிறோம். யா, கப்புள்ஸ்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்க கப்புள்ஸ்லாம் இப்போ பிரிஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க உங்கள் வீட்டுக்கு. அவங்கவுங்க சூழ்நிலை என்னவோ, இது வருத்தமான விஷயம் தான். அது வேணும் டேப் இருக்கணும்னு நினைப்பாங்களா அவங்க? யாரும் இல்லைல்ல, நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க போகிறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. வேணும் டேப் பிரியறதில்ல, அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்துருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம்.